Tamil Nadu Technical Examination Question Paper, Tamil Senior Grade First Paper, 90 words per minute, December 1981, 10 seconds. 5 seconds. Yes, get ready, start. Tholilgal valara vendum. Tholilalargal vaala vendum. Idu anaivaralum yetrukollapadugira ஒரு கொள்கையாகும். அந்த வகையில் தமிழ்நாடு அரசு செயலாற்றி வருகிறது என்பதை அறிந்து மகிழ்ச்சியடைகிறேன். ஒரு நாடு முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் சிறு தொழில்கள் அதிக அளவில் உருவாக்கப்பட வேண்டும். அவைகளை கிராமப்புறங்களில் ஏராளமாக துவக்கலாம். அதன் மூலம் வேலை வாய்ப்பையும் அதிகரிக்க முடியும். குடிசை தொழில்கள், கைத்தறி துணி நெய்தல் போன்ற தொழில்களை கிராமப்புறங்களில் ஊக்குவிப்பதன் மூலம் நாட்டின் வளர்ச்சி நகர்ப்புறங்களில் குவியாமல் பரவிட இயலும் என்பதை நான் இங்கே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியின் வேகம் குறைந்து விட்டதாக என்னிடத்தில் சிலர் குறை கூறினார்கள். அதற்கு ஆதாரமாக அவர்கள் புள்ளி விவரங்கள் எதையும் அளிக்கவில்லை. அண்மை காலத்தில் மின்சக்தி, நிலக்கரி, இரும்பு போன்ற இன்றியமையா பொருள்களில் தட்டுப்பாடு இருந்த காரணத்தால் பல தொழில்கள் பாதிக்கப்பட்டன. இத்தகைய மூலப்பொருள்களின் பற்றாக்குறையை போக்க தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்கிற உறுதியை நான் அளிக்கிறேன். கல்விக் கொள்கையை பொறுத்தவரையில் ஒரு தேசிய கண்ணோட்டம் தேவை என்கிற கருத்தை நான் அடிக்கடி வலியுறுத்தி வருகிறேன். பல்வேறு மொழி பேசும் இந்திய மக்களிடையே ஒற்றுமை உணர்வு மேலோங்கிட வேண்டுமானால் எல்லா மாநில மொழிகளும் பயிலுவதற்கான வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தியாக வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை இங்கே எடுத்துச் சொல்வது என் கடமை என கருதுகிறேன். பிறமொழி நூல்களில் சிறந்தவற்றை தமிழ் மொழியில் வெளியிடுவதற்கு தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது என்பதை அறிந்து மகிழ்ச்சியடைகிறேன். அதைப்போலவே சீரிய தமிழ் இலக்கியங்களை பிற மொழிகளில் வெளியிடுவதற்கான திட்டம் நல்ல முறையில் நடைபெற்று வருகிறது என்றும் அறிகிறேன். இந்த மொழிபெயர்ப்பு பணி மூலம் நாட்டில் ஒற்றுமை உணர்வும் ஒருமைப்பாடும் மேலும் மேலும் வலிவு அடையும் என்பதில் ஐயமில்லை. இந்தியா விடுதலை பெற்ற நாள் முதல் மகளிர் நலனில் மத்திய அரசும் மாநில அரசுகளும் அதிக அக்கறை செலுத்தி வருகின்றன. அதன் காரணமாக அலுவலகங்களில் பணிபுரியும் மகளிர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது. இதை கருத்தில் கொண்டு பணிபுரியும் பெண்களுக்கு விடுதிகள் கட்ட சமூக நலப்பணிகளில் ஈடுபட்டிருக்கும் தனியார் தொண்டு நிறுவனங்களுக்கு ஊக்கமும் உதவியும் தரப்படுகிறது. வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சிகள் செய்து இத்தகைய தேசிய நிர்மாணப் பணியில் பங்கு பெறுவதன் மூலம் இளைஞர்கள் மனதில் தேசப்பற்றும் நாட்டு நலனும் ஆழமாக வேரூன்றும் என்பதை உங்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். மக்கள் நலன் கருதி
ஏராளமான சமூக நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டில் நல்ல முறையில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. எதை செய்தாலும் சிறப்பாகவும் சிக்கனமாகவும் செய்கிற ஆற்றல் பெற்றவர்கள் தமிழ் மக்கள். அதற்காக அந்த மக்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து கொள்கிறேன். கோவை முருகன் குழாய்கள் நிறுவனம், சென்னை குடிநீர் வடிகால் வாரிய நிர்வாக இயக்குநருக்கு எழுதும் கடிதம். அன்புள்ள ஐயா, கடந்த 20 ஆண்டு காலமாக ஆழ்கிணறுகள் அமைக்க உதவும் இரும்பு குழாய்களை நாங்கள் தயாரித்து வருகிறோம். கோவை மாவட்டத்தில் பலர் எங்கள் நிறுவனத்தின் இரும்பு குழாய்களை உபயோகித்து ஆழ்கிணறுகள் அமைத்து நல்ல பயனை அடைந்துள்ளனர். குழாய்கள் மிகவும் தரமானதாகவும் நீண்ட நாட்களுக்கு உறுதியாக விளங்கும் தன்மை பெற்றவையாகவும் உள்ளன. துருப்பிடித்து நாசமாகாமல் இருப்பதற்கென்று வழவழப்பான முறையில் தயாரிக்கப்படுகின்றன. எங்கள் குழாய்களுக்கு தர நிர்ணயச் சான்று இந்திய அரசால் அளிக்கப்பட்டுள்ளது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது சென்னை நகரில் குடிநீர் பஞ்சம் இருக்கிறது என அறிகிறோம். இப்பிரச்சனையை வெற்றிகரமாக சமாளிக்க ஒவ்வொரு மாநகராட்சி வட்டப்பகுதிக்கும் 100 ஆழ்கிணறுகள் என்கிற திட்டத்தில் கிட்டத்தட்ட 10,000 ஆழ்கிணறுகள் அமைப்பதாக முடிவு செய்து இருப்பதாக அறிகிறோம். அதற்கான ஒப்பந்த புள்ளி கோரி வெளிவந்த விளம்பரத்தையும் பார்த்தோம். எங்களுடைய ஒப்பந்த புள்ளிகளை தபால் மூலம் முறையாக அனுப்பியுள்ளோம். இப்படிக்கு ஸ்டாப். இந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண பண்ண தான் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். Thank you.